கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்கைலைன் தமிழ். இப்போ நான் வந்து கல்லையில் இருக்கேங்க. சார், கல்லையில் இப்போ நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து நானே என் பையனும் ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஆட்டோலாம் இருக்கும், பிடிச்சிட்டு போக சொன்னாங்க. நான் தங்கிய ஹோட்டல் வந்து சுமாராக தாங்க இருந்துச்சு. 4200 ஸ்ரீலங்கன் மணி வாங்கியிருந்தாங்க. நம்ம ஊர் ரேட்டு கிட்டத்தான் 1500 கிட்ட வருதுங்க. ரூம் பார்த்தீங்கன்னா சுமாராக தாங்க இருந்தது. ஏசி ரூம் தான், ஓகே. ஸோ இது பாருங்கள், இங்கே தான் இந்த ஏரியாவில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அந்த ஆட்டோ கோர இந்த சிட்டிக்கில் கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி கூட்டின்னு வந்துட்டாப்புல. இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேங்க. ஃபோர்ட்டுக்கு இங்கேருந்து ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். கொஞ்சம் பயணமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் பயணமாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. போலீஸ் வந்து பயணமாக இது பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனு. ஓகே, இந்த பக்கம் போய் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஃபோர்ட் வரும். நாங்கள் டுக்டுக் மாதிரி பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னாங்க, பார்க்கலாங்க. கைஸ், நான் இப்போ நடந்து போகிறது ஒரு பஜார் ஏரியாங்க. பெட்டிங்கல்லா வட்டா, இதோட பேர் ஓல்டு மட்டாரா ரோடு. ஸோ இங்கே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கடை நிறையா இருக்குது, நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்குது. நம்ம சென்னை நம்ம ஊர் மாதிரி இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அந்த பக்கமே போலீஸ் வான் பண்ணிக்கிந்தார், யாரையும் போகாதீங்கன்னு. ஸோ இங்கேயே இருக்குது போலீஸ் செய்கிறாங்க. ஒன் வே போல இருக்குது, இந்த பக்கம் போகக்கூடாது. வரவங்களாம் அப்படி திருப்பி திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா இருங்க, அப்படி சார் அப்படி நடந்து போகலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த ரூம்லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ அப்படி நடந்து போய் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் ஜாலியாக. ஸோ மதியம் காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கினது, அதுக்கப்புறம் வந்துட்டு காலை தூங்கவே இல்லை. மதியம் வந்து ரூம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினது தாங்க. அப்புறம் நடந்து கிளம்பலாம் நிலமையில போயிட்டுருக்காங்க. அப்படி கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான், கொஞ்சம் வெக்கையாக இருக்குங்க. கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. 34 டிகிரி வெயில் இருக்குது கல்லையில் இன்றைக்கி. இப்போ மழையெல்லாம் இல்லை. நான் அந்த வெதில் நேற்று ஊருக்கு கிளம்பும்போது வெதை செக் பண்ணேன், மழை பெய்யும்னு சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு மழை இல்லை, பரவாயில்ல. அதே பெரிய விஷயம் தான், மழை பெய்யாமல் இருக்கிறது பெரிய விஷயம் தான். நீ நடந்துருவியா? ஆ, ஜாலியாக ஊரை சுற்றி நடப்போம். இப்போ ஒரு ஊரில் போயிட்டு அப்படி அவங்க தெருவுலாம் அலசி ஆராய்ஞ்சு அப்படியே பார்க்குறது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ இது வந்து பீச் ரோடு, இந்த பக்கம் போனால் பீச். அப்படியே அந்த பீச் ஓரத்தில் நடந்து போகலாம். போகலாமா? ஆ, வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போவோம். அந்த பக்கம் கடை இருக்குமா தெரில. இங்கேப்பா அங்கே போட்டெலாம் போகுது பாரு. அங்கே தான் போக போகிறேன், பீச்சு தான் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். வா, தண்ணி பார்த்து மட்டும் வாங்கிட்டு போகலாம். வாட்சலாம் மேப்பில் போட்டால் மேப் அப்புறம் மாதிரி காட்டும். ஸோ நம்மலாம் நடந்து போனால் கூட ஒரு மாதிரி தான் இருக்கும். தண்ணி பாட்டில் அங்கே இருக்கா? சரி, வா வாங்கிட்டு போகலாம். வா, வாட்டர் பாட்டில் வாங்கலாமா? டேப்ல பிடிக்காங்களா தண்ணி? வாட்டர் பாட்டில் விற்பாங்கம்மா. ஏதா சாப்பிட்றியா? ம், அது என்ன சிக்கன் இது சாப்பிட்டல? இப்போ தண்ணி பாட்டில் வாங்கி போகலாமா? டீ சாப்பிட்றியா? என்னது? ஆமாடா இது. ஆமாம்மா, சாப்பிட்றியா அது? சரி, போடாதம்மா. வாட்டர் பாட்டில் மாதிரி கரு, வாட்டர் பாட்டில் ஜில்லுங்க எடுத்துக்க, குழிங்க ஆ எடுத்துக்கப்பா. பெரிய வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில்மா? வாட்டர் பாட்டில் ஹவு மச்? பிக், 1 லிட்டர். 1 லிட்டர் ஹவு மச்? 2 லிட்டரா? 1 லிட்டர் நீட், 1 லிட்டர். இன்னுமே சேம் தான், 2 லிட்டர் தான். 1 லிட்டர் போதும், 1 லிட்டர் ஸ்மால் வாட்டர் பாட்டில். பாருங்க, கரெக்ட். எவ்வளோ, ஹவு மச் கேட்குறமா ரேட்டு? 100டா? எவ்வளோ போட்டிருக்கு? 130 போட்டிருக்கா? காஃபி நான் 130 போட்டிருக்கு. ஏன் தண்ணி போட்டெல்லாம் கூட வைக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். ஹவு மச் பதா? 130. ஓகே ஓகே. அப்போ நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கிட்ட வருது. 32 ரூபா, 35 ரூபாய்க்கிட்ட வருது. கைஸ், கடத்தர் பஜார் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குங்க, நிறைய கடைகள் இருக்குது. எல்லா கடைகளும் இந்த ஏரியா கொஞ்சம் பரபரப்பாக விறுவிறுப்பாக ஓடி நல்லா மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. ஈவினிங் டைம் 5 மணிக்கிட்ட ஆச்சு, 5 o'clock ஆச்சு கரெக்டாக. கல்லையில் இது வந்து ஃபேமஸான ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபேமஸான ஏரியா போல இருக்குது. சிட்டி சென்ட்ரு, மெயின் ஸ்ட்ரீட் கல்லே.
கல்லே சொல்லக்கூடாது, தப்பு தப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன், கோல்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா பீச் வந்துடுதுங்க, இப்படியும் போய் நம்ம ஃபோர்ட்டுக்கிட்ட போகலாம். நிறைய பேர் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இடத்த சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, செம்ம வேறு லெவல் இடம். இந்த பக்கம் ஃபுல்லாக பழக்கடையாக இருக்குது வரிசையாக. அப்படி போயிடணும்ப்பா, உள்ளே இறங்கக்கூடாது. அங்கே பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது அந்த ஏரியாலாம். அந்த பக்கம்லாம் ரோடை க்ராஸ் பண்ணணும். கேட்டுக்கலாம் இருக்கிறேன். பாதசாரிகளுக்கு வழிபடம் பண்ணுறாங்க உலகத்தில் எங்கே போனாலும். மேலே இருக்கிறியா பீச்சை பார்த்தா என் பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அசனே இங்கே பாரு, கண்ணாடிக்கு கீழே போட்டு போகிற ரேபன் என்னோட கண்ணாடி இது. அந்த பாவி டேய் சூப்பராக இருக்குங்க, செம்ம பிளேஸு. நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கும் பார்த்தீங்களா, கல்லுகள்லாம் பிடிச்சிருப்பாங்கள்ல, அது மாதிரி கல்லுகள்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் உட்காந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெள்ளையில் ஈவினிங் டைம் நல்ல ஸ்பாட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே பாருங்கள் போட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ரொம்ப மாட்ரேட்டான ஒரு சிட்டி இது. அப்படி நடந்து போமா, அந்த பக்கம் போகலாம், பீச்சுக்கே போகலாம் வா. இன்னும் நிறையா போணுச்சுலாம் வாச்சலாம். இன்னும் ஃபோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700-800 மீட்டர் தாங்க காட்டுது. கைஸ் அங்கே ஏற்ற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியம். கல்லே கிரிக்கெட் ஸ்டேடியம் முத்தையா முருகனை ரெக்கார்ட் பண்ண இடம். 800 விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா முத்தையா முருகனை. அந்த கிரவுண்டு தாங்க இது. பயங்கரமாக சுழின்னு வெடிக்குது வீடு. இங்கெல்லாம் மேட்ச் நடந்தால் அப்படியே வெளியிலேருந்தே வேடிக்கை பார்க்கலாங்க. நெட் ப்ராக்டிஸ்லாம் வெளியேருந்து கூட பார்க்கலாங்க. கல்லே கிரிக்கெட் கிளப்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நார்மலாக கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம ஊர்லலாம் வெளியே இருந்து மேட்ச் பார்க்க முடியாது, உள்ளே போய் தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே அப்படியே ரோட்லேருந்து அப்படியே மேட்ச் ஜாலியாக பார்த்துட்டே போகலாங்க. எல்லோரும் வந்துட்டு கொடி வச்சுருக்காங்க கையில். ஸ்ரீலங்கன் ஃப்ளாகா மேட்சா, கிரிக்கெட் மேட்சா? ஓகே, ஐம் ஃப்ரம் இந்தியா. இந்தியா இந்தியா ஸ்ரீலங்கா. என்னப்பா இந்தியா ஃப்ளாக்லாம் அந்த மேட்ச் எடுத்த கிடையாது, என் பையன் இந்தியா ஃப்ளாக்னு கேட்குறான். நம்ம மேட்ச் நிறைய நடந்திருக்கு, இந்தியன் மேட்ச் இங்கே நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக 800 விக்கெட் இந்தியா மேட்ச்க்கு எதிராக தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் முருகன். ஆமாம், இங்கே நிறைய மேட்ச் வாழ்ந்துருக்காங்க இந்தியன் டீம் கூட. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்ரீலங்கா வந்து ஒரு பயங்கரமான டீம் இருந்தாங்க நான் 90s-லாம். அப்போ தான் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன் புதுசில். அப்புறம் இந்த ஜெனத் ஐசூர்யா ஜமிதா வாஸ் எல்லாம் புலந்து எடுப்பாங்க பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் உட்காந்துட்டு. அப்போ வந்துட்டு இங்கே மேட்ச் அடிக்கடி நடக்கும் கல்லையில். அப்போ கல்லையில் நடக்குது, கோலம்போல நடக்குது, நாங்கள் பெருமையாக பார்த்துட்டு இருப்போம். அப்போ இந்த கிரவுண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ கிரிக்கெட் கிரவுண்டாங்கன்னா இருக்குது, நல்லா சின்ன கிரவுண்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக புல்வெளி இங்கெல்லாம் உட்காந்துட்டு பார்க்கலாம். அப்படியே நடந்துருந்து ஃபோர்ட் பக்கத்தில் வந்தார். காலி ஃபோர்ட் இதுதான் ஆக்சுவலாக, நம்ம கோல் ஃபோர்ட் அப்படிம்பாங்க. இந்த ஃபோர்ட்டை போர்ச்சுகீஸ் அவங்க வந்துட்டு 1587 வந்து இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 17th-ஆம் நூற்றாண்டு அப்புடின்னா 1649 வந்து டச்சுக்காரங்க வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏற்ற மாதிரி ஏதோ பண்ணிக்கிறாங்க. இன்னமும் இந்த கோட்டை வந்து பாலிஷாக இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டாங்க. அப்படி சூப்பராக அதை மெயின்டைன் பண்ணி இன்ன வரைக்கும் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கிரிக்கெட் கிரவுண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஃபோர்ட் இருக்குது. செம்ம லொக்கேஷன், நீங்கள் நிறைய பேர் ஈவினிங் டைமில் வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கே ஒரு நாள் ஆகும், அவ்வளோ பெரிய இடம் நிறையா பார்க்கணும் அப்படின்னாங்க. நிறைய பேர் மேலெல்லாம் ஏறி போய் நின்று போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். போகலாமா, மேலே போவோம்மா. அப்புறம் தான் வருவாங்க, இந்த பக்கம் வராங்க, இந்த பக்கம் வராங்க. இருக்கா
அதான் ஃபோர்ட் என்ட்ரன்ஸ். சரி, இந்த போர்ட் ஃபோர்ட் ஆல் ஹோல் ரவுண்ட். நோ சார், ஹவு மச் ஹவு மச்? All the places. So for all the places. That is for tomorrow. Now evening, I just go to visit the fort and just the entrance only. How much the entrance fees? No, it's only free. Free only, yeah. Huh? Okay, thank you. So you like 1 hour 30 minutes? All round 1 hour is 2,000. Yeah, 30 minutes 1,500 all round. Okay, tomorrow we can see. Tomorrow. We can spend. Morning come. Morning, sure I will come. Thank you, thank you. Okay. ஸோ அது ஃபஸ்ட் கேட்டா நாப்பியா? ஓகே. ஓ, இவ்வளோ இவ்வளோ பெருசு இது ஃபோர்ட்டா? பிக் சிட்டி. பிக் சிட்டி, திஸ் ஃபோர்ட் இஸ் பிக் சிட்டி. ஓகே. டூ த்ரீ ஹவர்ஸ். ஸோ மெனி ஹைடிங் பிளேசஸ். ஓகே. டெம்பர், மோக்ஸ். ஓ சரி சரி. லைட் ஹவுஸ், கிளாக் டவர், சர்ச். ஓகே, இஸ் கிளாக் டவரா? லைட் ஹவுஸ் ஆன் தட் சைட், அதர் சைட், அதர் சைட். ஓகே ஃபைன். தட் ஹாஸ்பிடல். ஓகே. Anglican church, everything inside. Okay, thank you. Have a nice day. Thank you so much. Enna solranga vaanga hotel fulla suti kaatren. 2 hours aagumanga fulla suti paakuren. Nariya ulle nariya edanga irukka paakuradhukku. Aarumiyana spot la super ah irukku. So nariya per ulle poi ellathum paapanga. Sila per paapu paadile veliye vandruvaanga. இது ஒரு சிட்டியை கவராக மிக்க நிறையா இருக்குங்க. பெரிய பெரிய ஃபோர்ட்டுங்க இது. ஆக்சுவலாக இருக்குது போல் இருக்குது. நம்ம இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாமா? ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னாங்க. நிறையா போகிறாங்க வெளியில், வெளிநாடுலாம் நிறையா மக்கள் வந்திருக்காங்க அதை பார்க்குறதுக்காக. ஸோ என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தானா? ஆனால் யாழ்ப்பாணம் கூட போயிருந்தேன், அதுக்கு வந்து ஏதோ சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ வெளிநாடுக்காரனா ஒரு சார்ஜ், இது வந்து ஒரு இன்னொரு சார்ஜஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ளக்கில் கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்காங்க. இங்கே ஒரு அகாடமி இருக்குது, ஒரு கிரிக்கெட் அகாடமி. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபோர்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, இதோ மேப், அதோட மேப்பு பார்க்க ஆசையாக இருக்குது. நம்மளும் சேர்ந்து விளாட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம சேர்ந்து விளாடுமா கிரிக்கெட்டு? ஆ, சேர்த்துக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் டே வச்சு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ இருக்குங்க கல்ல அந்த கோல் ஃபோர்ட்டில் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. கோல் ஃபோர்ட் டென்னிஸ், ஸோ அது டென்னிஸ் கிளப்புங்க அது. அந்த பக்கம் இருக்கிறது கிரிக்கெட். அப்போ அப்படி இந்த பக்கம் போகலாம். ஆ, விளாட்றதை பார்க்குறியா? நான் அங்கே தான் டெய்லி ஆரியா விளாட பார்ப்பியே. என் பையன், மூத்த பையன் வந்து கிரிக்கெட் அகாடமியில் இருக்கான், சென்னையில் விளாட்றான் அவன். ஸோ டெய்லி நாங்கள் போய் ஈவினிங் வந்து போர் அடிக்குமா 7 மணிக்கு போனோம்னா 8 மணின்னு பார்த்துட்ருப்போம். ஸோ டெய்லி 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அகாடமி இல்லைங்க. பயங்கர குப்பையாக கிடக்கு. ஏ பாருங்க கோட், என்னது என்னது? ஏ ஆமாடா, உள்ளே பேரிங் இருக்குது. அப்படி போய் பார்க்கலாம் வா, அப்படி போய் பார்க்கலாமா? அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நம்ம செஞ்சு கூட போனோமே அதா? சரி சரி, நான் அந்த பக்கம் போய் படிச்சு தருகிறேன். பார்த்துரா கல்லையில் இந்த ஃபோர்ட் பயங்கர ஃபேமஸுங்க. சந்திர காவலரன், மூன் பாஸ்டியன். இது என்ன என்னங்க இது? ஜெயில் மாதிரி இருக்குது, காவல் நிலையம்மா. ஓகே, போர்ச்சுகீஸ் பீரியடில் காளிக்கோட்டை, அது அப்படி தான் இருந்துச்சா? இது காளிக்கோட்டைங்கிறாங்க. இதுக்கு என்ன பேர்? கல்லே, அப்புறம் கோல், அப்புறம் காளிக்கோட்டை. தமிழ்ச்சிகளுக்கு தான் வந்து ஆக்சுவலாக கோல் சொல்கிறாங்க, தமிழில் தான் காளிக்கோட்டை சொல்லுவாங்க. கல்லேங்கிறது பேர் எப்படின்னு எனக்கே தெரியல, ஆனால் எல்லாருமே கல்லே. ஓ, இது வந்து அந்த காலத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுங்க, காவல் நிலையம். இல்லை கறி போகலாமா? அஸ்லான் பார்த்து, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வியூ இங்கேருந்து பார்க்க வேறு லெவலாக இருக்குது. இங்கேயிருந்து பீரங்கியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு, ஸோ எதிரிகள் யாராச்சும் வந்தால் அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்குங்க பீரங்கி அது. ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்துகிற பீரங்கியா இல்லை? ஆமாங்க, ஆமாங்க. கைஸ், அங்கே பாருங்கள் கிரிக்கெட் கிரவுண்டுங்க. இந்த ஃபோர்ட் மேலே இருந்து அப்படியே சூப்பராக வியூ பார்க்குறாங்க. ரொம்ப கிட்டா தெரியுதா? ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா தெரியுது அந்த பக்கம் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. செம்மையாக மேட்ச் பார்க்கலாம். மேட்ச் நடக்கும்போது கல்லையில் மேட்ச் நடந்துச்சுன்னா இது மேலே ஏறி நின்று டிக்கெட்டு செலவு இல்லாமல் ஃப்ரீயாகவே பார்க்குறாங்க. அப்படி பாருங்கள்,
சிட்டி சூப்பர் வியூங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு செம்மைங்க, வேறு லெவலுங்க. சிட்டி வியூவே, கல்லே சிட்டி வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னது பீரங்கியா? என் பையன் டவுட் கேட்குறான், அந்த பீரங்கி வந்து அந்த பக்கம் இருக்கான், அது அப்படியே இந்த கிரிக்கெட் கிரவுண்டை நோக்கி இருக்கான். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் சும்மா வச்சுருப்பாங்க. இப்போ இதில் மணி 5:30 ஆயிடுச்சுங்க. நிறையா பஸ் நிற்குது சார், நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்தவங்க. நீ சனிக்கிழமை வேறு நிறைய கூட்டமாக வந்திருப்பாங்க. திரும்பி ஊருக்கு போகிறவங்க நிறைய பஸ் அங்கே நிற்குது. நிறைய டூரிஸ்ட் பஸ்லாம் வந்திருக்கு. அப்படியே அந்த பக்கம் கடல் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது கல். நீங்கள் ஸ்ரீலங்கா பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கல்லேவும் விசிட் பண்ணால் மறந்துடாதீங்க கைஸ். ஃபோர்ட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ வேறு லெவலாக இருக்குதுங்க. நிறைய பேர் நின்றுட்டு அங்கே பாருங்கள், கொடியெல்லாம் ஆட்டி நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா கொடியெல்லாம் காமிச்சிட்றாங்க. இப்போ வந்து ஏதாவது வெள்ளை கலர் கொடி வச்சு இஸ்ரேல் கொடி புரியாது, இஸ்ரேல் கொடி மாதிரி இருக்குது காமிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க இந்த ஃபோர்ட்டுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து வேறு லெவலான இடங்க. ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், நீங்கள் வந்து வீடியோகிராஃபி எடுக்கணும், உங்களை வந்து ஒரு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணுங்கள். நானே எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்தேன், நம்ம முடிஞ்சு அழகாக தெரியல பார்த்தேங்க. எந்த அளவு இருக்கு அந்த லொக்கேஷன், ஏய் அது நிஜமாகவே யூஸ் பண்ண முடியும். இங்கே அதை பாட்டு சுற்றுப்போது ஒன்று ஆமாடா. ஃபோர்ட்டில் இருக்கிற மணிக்கூண்டு சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின பீரங்கியெல்லாம் வந்து இங்கே ஷோ கேஸ் வச்சுருக்காங்க. நம்ம அல்டிமேட்டாக இருக்குது. நான் கூட நம்ம ஊரில் மாதிரி தான் என்ன கோட்டை எனக்கு ரொம்ப அந்த மாதிரி போய் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது கோட்டைகளை போய். பட் இந்த கூட இன்னமும் எனக்கு பிடிச்சிருக்கு, வரவு நல்லா இருக்கு. மைண்டு கொஞ்சம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறது. வந்ததுக்கு என்னடா இங்கிட்டு போய் வாழ்ந்துட்டுருக்கான் அப்புறம் நல்லா இருக்குல்ல, ஸ்லோப்பா இருக்குல்ல பாத்தே. அப்படியே மேலே ஏறி போயிட்டு சிட்டியோட அழகா ரசிக்கலாங்க. இந்த நகரத்தோட கோல் அந்த நகரத்தை அழகா ரசிக்கலாம். ஏரியில் மேலே நின்றுட்டு ட்ரோன்லாம் கொண்டு நிறைய பறக்க கொண்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க. டச்சுக்காரர் நிற்கிறாரு, இவர் அந்த இப்படி தான் நிற்பாங்களாம். அந்த சிப்பாய் அவனுக்கு குரங்கெலாம் இருக்கு. குரங்கு வச்சு வித்தை காமிச்சிருக்காரா. ஆ சன்செட் ஆக போது செம்மையாக இருக்கு. சன்செட் பார்க்குறது வேற லவ். நீங்கள் சாப்பிட்டா சுற்றி கடல் அப்படியே கடலை ஊட்டி இருக்குங்க. நல்லா இது வந்து பழமையான ஒரு நகரம்னே சொல்லலாங்க. ஏன்னா நிறையா அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. நிறையா வீடுகள், நிறைய இடங்களை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்கிடெக்சரை வந்து பாராட்டி ஆகணும். அந்தளவுக்கு வந்து அப்படி பாலிஷாக வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், சூப்பராக இருக்குங்க. இந்த கல்லையில் கண்டிப்பாக 2 நாள் இருக்கலாங்க. ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழமை, ரொம்ப பழமையாக இருக்குங்க. அந்த காலம் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் பீச்சு, இது வந்து ஃபோர்ட்டு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டு வேறு லெவலாக இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஏதாவது பிடிச்சி வரான் எல்லாத்துக்கும் உள்ளே அடைச்சி வச்சுருவாங்க போல இருக்கு. இது வாடா அவங்களுக்கு பிடிச்சி உள்ளே பிடிச்சிருவாங்க. ஃபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை செஞ்சு கோட்டை, அப்புறம் வந்துட்டு வேலூர் கோட்டைக்கெலாம் போனாங்க. நிறைய கப்புள்ஸு, காலேஜை கட்டர்ஸு கூப்பிட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் நிறைய இருக்காங்களே தவிர இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒரு சில 1-2 பேர் பார்க்க முடியல, சத்தியமாக நான் பார்க்கல. ஸோ நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கப்புள்ஸாக வந்துட்டு நம்ம சுற்றி பார்க்க முடியாமல் முகம் சொல்லிக்கிற மாதிரி நம்ம ஊரில் நடந்துட்டுருக்கு. பட் இங்கே அப்படி இல்லாமல் நல்ல ஃபேமிலி, நல்ல டூரிஸ்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல செக்யூரிட்டி இருக்காங்க. போலீஸ் வந்து நீங்கள் பார்க்குறாங்க, சேஃப்டிக்கு சேஃப்டி போலீஸ் நிறையா வந்து நம்மளை பார்த்துட்டு எந்த ஒரு டூரிஸ்ட்டும் சரி இங்கே வர மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பாதுகாத்துட்டு கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபேமிலியோடு தாராளமாக வரலாம், நல்லா நிறையா ஃபேமிலியோடு பார்க்குறாங்க. நிறைய இடங்கள் இருக்குது.
நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்துட்டு நிறைய லைக்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்த்தா தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் கிட்டே வந்து பேசுகிறேங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.